வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 நிகழ்வுகள். முதலில் ஜம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். பாடகி லதா மங்கேஷ்கர் மறைவுக்கு சோனியா காந்தி இரங்கல், ட்விட்டரில் உருக்கமான பதிவு. ஜம்மு காஷ்மீரில் 3 கடத்தல்காரர்கள் சுட்டுக் கொலை, ஹெராயின் போதைப் பொருள் பறிமுதல். கவர்னரை திருப்திப்படுத்தவே கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கவில்லை, அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சனம். சமூக ஆர்வலர் அண்ணா அசாரே உண்ணாவிரத போராட்டம், மராட்டிய அரசுக்கு எச்சரிக்கை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். பழம்பெரும் பாடகி லதா மங்கேஷ்கர் மறைவுக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நைட்டிங்கேல் என அழைக்கப்படும் பழம்பெரும் பாடகி லதா மங்கேஷ்கர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தார். 1 சிகிச்சை பெற்று வந்த லதா மங்கேஷ்கர் சிகிச்சை பலனின்றி தனது 92 வயதில் காலமானார். இதையடுத்து அவருக்கு பல்வேறு பிரபலங்கள் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். இந்நிலையில் பாடகி லதா மங்கேஷ்கர் மறைவுக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில், ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்தது. லதா மங்கேஷ்கரின் மனதை தொடும் குரல் மற்றும் தேசப்பற்றை வலியுறுத்தும் பாடல்கள் அவருடைய கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை வருங்கால தலைமுறைக்கு உத்வேகமாக இருக்கும் என்று கூறியுள்ளார். மேலும், அவருடைய கடைசி யாத்திரைக்கு வணக்கத்தை உரித்தாக்குகிறேன், இதயம் கனிந்த இரங்கல்கள் என்று தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தானைச் சேர்ந்த கடத்தல்காரர்கள் 3 பேர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சம்பா செக்டார் பகுதியில் உள்ள சர்வதேச எல்லையில் போதைப் பொருள் கும்பலை சேர்ந்தவர்களின் நடமாட்டம் இருப்பதாக எல்லை பாதுகாப்பு படைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு பாதுகாப்பு படையினர் விரைந்து சென்று தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற 3 போதைப் பொருள் கடத்தல்காரர்களை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அவர்களிடம் இருந்து போதைப் பொருளான ஹெராயின் 36 பாக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டன. கவர்னரை திருப்திப்படுத்தவே அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கவில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை மாம்பலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசும்போது, அனைத்து கட்சி கூட்டத்தை அதிமுக புறக்கணித்தது கவர்னரை ஆதரிக்கும் போக்காகவே பார்க்க முடிகிறது என்று கூறினார். சமூக அக்கறை உள்ளோரை ஒன்றிணைக்கவே சமூக நீதி கூட்டமைப்பை முதலமைச்சர் அறிவித்தார் என்றும், சமூக நீதி கூட்டமைப்பிற்கு தன்னை தலைவர் என முதலமைச்சர் கூறவில்லை என்பதை அதிமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். மேலும், உள்ளாட்சி தேர்தலில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருவதே மக்களுக்கு திமுகவின் வாக்குறுதி என்று அமைச்சர் தெரிவித்தார். சமூக ஆர்வலர் அண்ணா அசாரே மீண்டும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க உள்ளதாக மராட்டிய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 2011 வலுவான லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டுவர வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஊழலுக்கு எதிரான ஒரு மாபெரும் இயக்கத்தை முன்னெடுத்தவர் அண்ணா அசாரே. அப்போது அவர் முன்னெடுத்த உண்ணாவிரத போராட்டம் அரசின் மீதான அழுத்தத்தை அதிகரித்தது. அதன் பின்னரே நாடாளுமன்றத்தில் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில், மராட்டிய அரசுக்கு எதிராக அண்ணா அசாரே போராட்டத்தை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார். வைன் விற்பனை தொடர்பாக மராட்டிய அரசு வெளியிட்டுள்ள உத்தரவு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், இல்லையென்றால் உண்ணாவிரத போராட்டத்தை மீண்டும் தொடங்க உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக கடந்த 3 மராட்டிய அரசுக்கு கடிதம் எழுதியதாகவும், இருப்பினும் இதுவரை அதற்கு அரசு பதில் அளிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும், தவறு செய்யும் அதிகாரிகள் மீது வழக்கு தொடர முடியும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் பெங்களூரு புறப்பட்டு சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், லதா மங்கேஷ்கர் மறைவு இந்தியாவிற்கு மிகப்பெரும் இழப்பு என்றும், அதிமுக சார்பில் லதா மங்கேஷ்கருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் கூறினார். மேலும், வாக்காளர் பட்டியலில் தமிழகம் முழுவதும் குளறுபடி இருப்பதாகவும், அதிமுக வேட்பாளர்கள் தடையில்லா சான்றிதழ் பெறுவது சிரமமாக இருக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். அதே சமயத்தில், தேர்தல் அதிகாரிகள் தவறு செய்தால் அவர்கள் மீது சட்டப்படி வழக்கு தொடர முடியும் எனவும், சட்டப்படி தேர்தல் நடத்த அதிகாரிகள் உதவ வேண்டும் எனவும் ஜெயக்குமார் தெரிவித்தார். தன்னுடைய ஒரு இசைக்குயிலால் அனைவரையும் மயங்க வைத்தவர் திருமதி லதா மங்கேஷ்கர் அவர்கள். அது மட்டுமல்ல, ராஜ்யசபை நாடாளுமன்ற மேலை உறுப்பினராகவும் அவருடைய அந்த இசைத்திறமையை பாராட்டி
மத்திய அரசு பாரத ரத்னா பட்டம் கூட அவருக்கு வழங்கியது. அவர் எத்தனையோ பாடல்கள் இந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற 36 மொழியில் பாடினாலும் கூட எனக்கு பிடித்த ஒரு பாடல் என்று சொன்னால் இந்த வண்ணரதம் என்ற ஒரு படம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்களோ பார்த்துருக்க மாட்டேன்னு தெரியாது எனக்கு. 1956 அந்த படம் வண்ணரதம், அதாவது டப்பிங் மூவி, அது திரு திலீப் குமார் அவர்கள் நடித்த படம். அது அதில் அந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு காட்சி கடலில் வந்து அந்த படகுல போவாங்க, அவ்வளோ ஒரு மெலோடியஸ் சாங் அது. திருவாடானை அருகே உள்ள சிவன் கோவில் புதிதாக கட்டப்பட்டு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே தளிர் மருங்கூர் கிராமத்தில் அருள்மிகு உலக ஈஸ்வரர் என்ற வடக்கு ஈஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோவிலை புனரமைத்து புதிதாக ஆலயம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பல கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டது. இக்கோவிலில் அருள்மிகு உலகநாயகி உடனுரை, உலகேஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்களுடன் புதிய கோவில் கட்டப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜைக்கு பிறகு புனித நீரை கலசங்களில் சுமந்து சென்ற சிவாச்சாரியார்கள் கருட பகவான் ஆசியுடன் கும்பத்தில் புனித நீராடினர். கும்பாபிஷேகத்திற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் தொண்டி காவல் ஆய்வாளர் முருகேசன் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் அருகே ஆக்கிரமிப்பில் இருந்த 30 கோடி ரூபாய் மதிப்பிலான இடம் வருவாய்த்துறையினரால் மீட்கப்பட்டது. காஞ்சிபுரம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அருகே சின்னையன் சத்திரம் பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளாக அரசுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி ஆக்கிரமிப்பில் இருந்தனர். அவர்களுக்கு இந்த பகுதியில் இருந்து காலி செய்ய பலமுறை மாவட்ட நிர்வாகம் தரப்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டு அவர்களுக்கு மாற்று இடமும் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சின்னையன் சத்திரம் பகுதியில் 40 ஆண்டுகளாக ஆக்கிரமித்திருந்த 20 வீடுகளை காவல்துறையினர் பாதுகாப்புடன் மாவட்ட வருவாய் அலுவலர் பன்னீர்செல்வம் தலைமையில் 3 JCP இயந்திரம் மற்றும் 1 கிரேன் மூலம் வருவாய்த்துறையினர் வீடுகளை அகற்றினர். இதனைத் தொடர்ந்து சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அருகே சாலைகளின் இருபுறமும் ஆக்கிரமிப்பில் இருந்த இடத்தை மீட்டனர். மேலும் மீட்கப்பட்ட இந்த 3 ஏக்கரின் மதிப்பு 30 கோடி என வருவாய்த்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். ஆலந்தூர் வடக்கு தொகுதி 160 வார்டுக்கு திமுக சார்பில் போட்டியிடும் பிருந்தா ஸ்ரீ முரளிகிருஷ்ணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை ஆலந்தூர் வடக்கு தொகுதி 160 வார்டு வட்டக்கழக செயலாளர் முரளிகிருஷ்ணன் மகள் பிருந்தா ஸ்ரீ முரளிகிருஷ்ணன் திமுக சார்பில் 160 வார்டுக்கு போட்டியிடுகிறார். இந்நிலையில் வாக்கு சேகரிப்பின் போது ஆலந்தூர் வடக்கு தொகுதி மக்கள் மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் பொதுமக்கள் உணவு வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் ஆலந்தூர் சதீஷ்குமார், திமுக முன்னாள் நகர்மன்ற தலைவர் துரைவேல் மற்றும் திமுக தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தாம்பரம் படப்பை அருகே புகார் அளித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததால் இளம்பெண் காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை தாம்பரம் அடுத்த படப்பையைச் சேர்ந்தவர் ஜெயஸ்ரீ. இவருக்கும் நாவலூரைச் சேர்ந்த IT நிறுவனத்தில் பணியாற்றும் சதீஷ் என்பவருக்கும் இடையே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணத்தின் போது பெண்ணுக்கு 40 சவரன் நகை உள்ளிட்ட சீர்வரிசை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சதீஷின் பெற்றோர் மேலும் நகை பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாக தாம்பரம் காவல் நிலையத்தில் 1 வாரத்திற்கு முன்பு புகார் அளித்தார். இந்த புகாரில் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் சதீஷுக்கு ஆதரவாக செயல்பட்டு தன்னை அலைக்கழிப்பதாக கூறி தாம்பரம் மகளிர் காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட அவரை காவல்துறையினர் சமரசப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாலக்கோடு அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் சங்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன், ஸ்ரீ விநாயகர் மற்றும் ஸ்ரீ முருகன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா கடந்த 30 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், 3 கால யாக பூஜைகள், சாமிக்கு காப்பு கட்டுதல் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஊர் மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம்
ஆச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றினர். தியாகராஜ தீட்சிதர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஊர் கவுண்டர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா, மாவட்ட பிரதிநிதி குமரேசன் உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையைச் சேர்ந்த நடிகர் சிவபிரதமிற்கு IK7 சிறந்த சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. கோவை மாவட்டம் துடியலூர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவபிரதம் சிறுவயது முதலே நடிப்பின் மீது கொண்ட ஆர்வத்தால் நடிகராகவும் தன்னை வளர்த்து கொண்டார். இந்நிலையில் அண்மையில் பிரபல இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜின் பிளை என்னும் ஆந்தலாஜி படத்தில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்நிலையில் இவரது சாதனையை பாராட்டி IK7 உலக சாதனை புத்தகம் இவருக்கு சிறந்த சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. இதற்கான விழா கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள கோ இந்தியா அரங்கில் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் மிஸ்டர் சக்சஸ் எனும் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விருது பெற்ற நடிகர் சிவபிரீதம் கூறுகையில், தனக்கு வழங்கப்பட்ட விருது தம்மை மேலும் பல சாதனைகள் புரிய ஊக்கப்படுத்துவதாகவும், தற்போதைய கொரோனா கால நேரத்தில் பெற்றோர்கள் பாட்டு நடனம் என ஏதாவது கலை தொடர்பான பயிற்சிகளை குழந்தைகளுக்கு வழங்கலாம் எனவும் கூறினார். இதில் IK7 சர்வதேச அமைப்பாளர் நவாஸ் ஷெரீப், பெற்றோர்கள் மனோகரன், சாந்தி, ஆசிரியர் முகமது ஜாஃபர், விமல் உட்பட கல்வியாளர்கள், முக்கிய விருந்தினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த மொத்த கூட்டத்திலே நான் மட்டும் இந்த ஆர்ட் பீப்புள் அவங்க, நாங்களாம் வந்து மீடியா சினிமா சேர்ந்தவங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பேசின எல்லாத்தோடைய ஒவ்வொருத்தருடைய வேர்ட்ஸ்மே எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இங்கே பேசின ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு பண்ணணும், எங்கள் சொசைட்டிக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், அதுக்கான அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கு அவங்களும் எக்ஸாம்பிள்ஸாக தான் இருக்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் வெரி பிக் அப்ளாஸ் டு ஆல் த டெலிவரிஸ் ஆன் த ஸ்டேஜ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த மோட்டிவேஷன் சார். தேங்க்யூ எல்லாரும் சேர்ந்து. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜம் நிகழ்வுகள் தொடரும். உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. கல்லிடை குறிச்சி அருகே விளைநிலங்களை யானைகள் சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கல்லிடை குறிச்சி அருகே செட்டிமேடு பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு சொந்தமான விளைநிலங்களை யானைகள் புகுந்து அங்குள்ள 100க்கும் மேற்பட்ட பனைமரங்களை வேரோடு சாய்த்து நாசம் செய்தது. இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறுகையில், அடிக்கடி யானைகளின் தொந்தரவு இருப்பதாகவும், தங்களால் விவசாயம் சரியாக செய்ய முடியாமல் ஆண்டுதோறும் பெரும் இழப்பை சந்திப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் தகவல் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் தங்கள் பகுதிக்கு வரவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். தேனி அருகே அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக மீது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் சரமாரியாக குற்றம் சாட்டினார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் அதிமுக சார்பில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை வழங்கினார். அப்போது பேசிய அவர், திமுக அரசு தமிழக மக்கள் அவதிப்பட்ட கொரோனா காலகட்டத்தில் பொதுமக்களை சந்தித்து எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை என தெரிவித்தார். மேலும் பொங்கல் பண்டிகை காலங்களில் மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2,500 ரூபாய் வழங்கியது அதிமுக அரசு என்றும், தரமற்ற பொங்கல் தொகுப்பை வழங்கியது திமுக அரசு எனவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர்,
பணம் ஒரு முக்கியமல்ல, நாம் செய்த நல்ல காரியங்கள் தான் வெற்றியை உண்டாக்கும் என கூறி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 100% அதிமுக வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சிக்கும் நகராட்சிக்கும் பேராட்சிக்கும் தேர்தல் நாம் நம்முடைய கலத்துடைய உண்மைகளை கலத்துடைய அடிப்படை உறுப்பினர்களை தேர்தலத்தை வெற்றி வேட்பாளராக இருக்கின்றோம். இன்னைக்கு திமுக கட்சி ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து எவ்வளவு கூடியவர்கள் நிதி சீக்கிரத்தில் மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சி என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டது. சிதம்பரம் அருகே ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் பின்னத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள பர்வத வர்தினி உடனாய ஸ்ரீராமநாதேஸ்வரர் மற்றும் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா கொண்டாடப்பட்டது. இதையடுத்து ஆலயத்தில் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பாமர் சாமி அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து எல்லாருடைய தீவிர முயற்சியிலையும் இந்த குடமுழுக்கு சிறப்பாக நடந்திருக்கு. அபிஷேகம் ரொம்ப அருமையாக பிரதேசம், ஊர் மக்கள் எல்லாருமா சேர்ந்து இதற்கு உதவி பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் அனைவருமே இங்கே வரணும், எல்லாருமே இந்த நலன்களை பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பன்ருட்டி அருகே சேமக்கோட்டை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் சேமக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஒலக்கூர் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடத்தப்பட்டது. இந்நிலையில் விழாவினையொட்டி சிறப்பு யாகசாலை பூஜை மற்றும் கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பூஜை செய்யப்பட்ட கங்கை புனித நீர் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டது. இதில் சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வார்டு தேர்தல் பொறுப்பாளர் சார்பாக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி நகராட்சியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையொட்டி திமுக 18 வார்டு வேட்பாளர்களுக்கும் தேர்தல் வார்டு பொறுப்பாளர்களை நியமித்துள்ளது. இதையடுத்து திமுக சார்பில் நடத்தப்பட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் பொறுப்பாளர்களை நியமித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வார்டு நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட 50 மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். ஒரு வாரத்திலேயே நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு நம்ம இந்த தேர்தலை இன்னைக்கு முக்கியமான சந்திக்கிறது போகிற மாதிரி இருக்கு. திருவள்ளூர் அருகே மீஞ்சூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ தேவி நாகாத்தம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுநகர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி நாகாத்தம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா கொண்டாடப்பட்டது. விழாவினையொட்டி சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மற்றும் அரசடி முனீஸ்வரர் ஆலய நூதன அஷ்டபந்தன ஜினோர்த்தான புனராவர்த்தன மகா கும்பாபிஷேகம் ரொம்ப விசேஷமா நடந்திருக்கு. முழு ஒத்துழைப்பும் தந்த அனைத்து பக்த கோடிகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் அசாரணமான சூழ்நிலையெல்லாம் மாறி பல நிலைமைக்கு நம்ம எல்லாம் திரும்பணும்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனை கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதெல்லாம் இங்கே நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கோம். இன்னும் மெம்மேலும் இந்த பூஜை எல்லாம் வளர்ந்து எல்லார் ஒத்துழைப்பும் தரணும்னு சொல்லி வேண்டி விண்ணப்பி செய்கிறேன். நெல்லை மணிமுத்தாறு அருவியில் குளிப்பதற்கு வனத்துறை இன்று முதல் அனுமதி அளித்துள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதிக்கு உட்பட்ட மணிமுத்தாறு அருவியில் குளிப்பதற்கு கடந்த 2 தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது தமிழக அரசு ஊரடங்கு விதிமுறைகளை தளர்த்தியதால் வனத்துறை மணிமுத்தாறு அருவியில் குளிப்பதற்கு இன்று முதல் அனுமதி அளித்துள்ளது. மேலும் அருவிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் காலை 8 முதல் மாலை 3 வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் சண்முக பிரியா தெரிவித்துள்ளார்.
சீர்காழி அருகே திருமணத்திற்கு சென்ற தம்பதி மீது வாகனம் மோதிய விபத்தில் கணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருந்து செம்மங்குடி செல்லும் சாலையில் மினி வேன் ஒன்று செம்மங்குடி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது மினி வேனின் டயர் எதிர்பாராத விதமாக வெடித்ததில் புது பட்டினத்தில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி திருமணத்திற்கு கணவன் மனைவி வந்த இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த ரமேஷ் மற்றும் அவரது மனைவி சித்ரா ஆகிய இருவரும் பலத்த காயமடைந்தனர். உடனடியாக அருகில் உள்ளவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட ரமேஷ் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மனைவி தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து சீர்காழி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். பாடகி லதா மங்கேஷ்கர் மறைவுக்கு சோனியா காந்தி இரங்கல், ட்விட்டரில் உருக்கமான பதிவு. ஜம்மு காஷ்மீரில் 3 கடத்தல்காரர்கள் சுட்டுக் கொலை, ஹெராயின் போதைப் பொருள் பறிமுதல். கவர்னரை திருப்திப்படுத்தவே கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கவில்லை, அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சனம். சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே உண்ணாவிரத போராட்டம், மராட்டிய அரசுக்கு எச்சரிக்கை. இத்துடன் ஜிம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.